அது போல பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி சிவன் படத்தை வச்சுட்டு பிஜேபி இந்த அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பயங்கரமான அமளிங்கிற ஆனால் ஒன்று, ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்குது, பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும். கிளாப் தட்டருக்கு நம்ம திமுகவில் எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அதுபோல் அங்கேயும் கொத்தடிமைகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து கைத்தட்டணும். இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்கிறாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக, நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, ரேபரேலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்குது. அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டேர் ஆகிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீமில் உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்றைக்கே ப்ரெஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 ரூபா பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவரத்தனை செய்யும். நீ உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க ஹிந்து இல்லை, கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீம் இல்லை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னா இப்படி, ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்கிறார். இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம்தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரையுறவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாது. தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன், ஆனால் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயிலில் பிறந்து மொட்டையடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்ன ஹிந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குனா? சார், திமுகவை தொடர்ந்து விமர்சனம் திமுக 3 ஆண்டுகளில் ஒரு நன்மை கூட செய்யவே இல்லையா? எங்கண்ணே பார்த்து நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாங்க. டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க, கள்ளச்சாராய் வித்தாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாங்க, நன்மைகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல பண்ணாமையாக இருந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்தில் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறாங்க, பால் விலையிலேருந்து தயிர் விலையிலேருந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்களா? 1 முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்துருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் 1 முதல்வர் தான். தமிழ்நாட்டுக்கு 3 பேர், ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ, பையன் ஃப்ரீ, மருமகம் ஃப்ரீ, 1:2. இது தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது 1 முதல்வருக்கு, ஆனால் நிற்கிறது 3 முதல்வர். நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணோம், தம்பி ஈசிஆர் ரோடு போய் சபரீஷ் அண்ணன் பார், அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணணும், அண்ணா நகர் போய் கார்த்திக் பார், ஆனால் இந்த நகர் போகணும், 8 மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் பார். ஸோ ஓட்டு போட்டது 1, ஆனால் வந்தது 3. அதனால் இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக நான் எப்படி நான் தப்பாக சொல்லுவேன்? நல்லது தான் சொல்லுவேன்.